நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கான அனைத்து மாநிலங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2024 பிப்ரவரி 26 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில், குறிப்பாக உள் மாநிலங்களில், அதாவது மேற்கை அரபிக்கடலோரத்தை ஒட்டியும் பாகிஸ்தான் எல்லையோரத்தை ஒட்டியும் காற்று சுழற்சி நீடிக்கிறது. அதாவது வங்கக்கடலோரம் உயரழுத்தத்தின் பிடியிலும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வங்கக்கடலோரத்தின் வடக்கு பகுதி, வடக்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய பகுதி உயரழுத்தத்தின் பிடியிலும், மேற்கையும் வடமேற்கையும் குறைந்தழுத்த பகுதியிலும் குறைந்தழுத்த சுழற்சியுமாக நீடித்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலிலிருந்து சுழன்று கொண்டிருக்கக்கூடிய, அதாவது வங்கக்கடலில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிற உயரழுத்தம் கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழ்நாட்டின் ஊடாக அனுப்புகிறது. கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து வட மேற்காக பயணித்து கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக அது வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சிக்குள் செல்கிறது. இதனிடையே வரக்கூடிய 28ஆம் தேதி மேற்கத்திய இடையூறு, வலுவான மேற்கத்திய இடையூறு பாகிஸ்தான் வர இருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி, அதாவது 28, 29ஆம் தேதி பாகிஸ்தானுக்கும், 29ஆம் தேதி காஷ்மீர் எல்லையோர பாகிஸ்தானுக்கும், 29க்கு பிறகு மார்ச் 1, 2, 3 தேதிகளில் காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட், பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம், ஹரியானா மற்றும் ராஜஸ்தான், டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாளத்தோட மேற்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு அந்த மேற்கத்திய இடையூறு நல்ல இடி மின்னல் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்றிலிருந்து வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும், அதாவது 26, 27, 28 இந்த 3 நாட்களும் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி, அதாவது நாக்பூர் மற்றும் அதற்கு கிடைக்க உள்ள பகுதிகள், மத்திய பிரதேசத்தோட கிழக்கு பகுதி, அதாவது போபாலுக்கு கிழக்கே ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் வரைக்கும் உள்ள பகுதிகள், மேலும் சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலுங்கானாவோட வடக்கு ஓரம், ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு ஓரம், இங்கே மட்டும் ஆந்திர பிரதேசம் கூட வாய்ப்பு கம்மி தான், தெலுங்கானாவோட வடக்கு ஓரம் மற்றும் சத்தீஸ்கர், ஒடிசா, மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி, மத்திய பிரதேசத்தோட மகாராஷ்டிராவை ஒட்டிய தென்கிழக்கு மகாராஷ்டிரான்னு மத்திய பிரதேசம்னு சொல்லலாம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஆங்காங்கே இடிமழை இருக்கும். காரணம், உயரழுத்தம் காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக அது வெப்பசலன இடிமழை பொழிவை அது சத்தீஸ்கர், ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்திற்கு ஏற்படுத்தும் விதமாக அமைப்பை ஏற்படுத்த போகிறது. அடுத்தபடியாக பரவலாக இல்லை, ஆங்காங்கே இடிமழை. இந்த 28க்கு பிறகு 28ஆம் தேதி மேற்கத்திய இடையூறு பாகிஸ்தானுக்கு வந்து, 29ஆம் தேதி பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீருக்கு வந்து, மார்ச் 1, 2, 3 தேதிகளில் சரியாக இமயமலையில் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் அமைந்து அது பஞ்சாபிற்கும் காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் அதிக மழைப்பொழிவை இடி மின்னலுடன் ஐஸ்கட்டி மழைப்பொழிவை காற்றுடன் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 1, 2, 3 தேதிகளில் காற்றுடன் மழை பஞ்சாப், அதாவது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் கொடுக்க இருக்கிறது. இது படிப்படியாக தீவிரமடைந்து அது தெற்கு நோக்கி டெல்லி, அதாவது இந்திய தலைநகர் மாநகரமாம், இந்திய தலைநகராம் டெல்லிக்கு, டெல்லி மற்றும் அதனை ஒட்டி உள்ள ஹரியானா பகுதி மற்றும் உத்தரப்பிரதேச பகுதி, ராஜஸ்தானோட வடக்கு பகுதி, உத்தரகாண்டின் ஒட்டுமொத்த பகுதி, பஞ்சாபோட ஒட்டுமொத்த பகுதி மற்றும் இமாச்சல் பிரதேசம் மற்றும் சண்டிகரோட ஒட்டுமொத்த பகுதி, மேலும் காஷ்மீர் லடாக் பகுதியின் ஒட்டுமொத்த பகுதிகளில் இடி மின்னல் மழை, மழையை விட இடி மின்னல் கூடுதலாக இருக்கும். ஐஸ்கட்டி மழை காஷ்மீரிலும் உத்தரகாண்டிலும் இமாச்சல பிரதேசத்திலும் பஞ்சாபிலும் இருக்கும். அந்த மழைப்பொழிவு மார்ச் 2, 3 தேதிகளில் இமயமலையில் உறைந்திருக்கக்கூடிய பனியை உருக செய்யலாம் கொஞ்சம், அதாவது ஒட்டியிருக்கக்கூடிய பனி வந்து இந்த குறைந்தழுத்த காற்று சுழற்சி வரும்பொழுது வெப்பக்காற்று என்பதனால அந்த வெப்பக்காற்று உறைந்திருக்கக்கூடிய பனியை வந்து லைட்டாக உரை அந்த மெல்ட்டாக செய்யும் பொழுது அப்படியே ஒட்டி பாறையோடு ஒட்டி இருப்பது வந்து அப்படியே சரியலாம் லேசாக ஆங்காங்கே. ஆக இராணுவ வீரர்கள்
முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதாவது பனி மலைகளுக்கு அருகே இருப்பதை தவிர்க்க வேண்டும். மார்ச் 1 2 3 தேதிகளிலே, குறிப்பாக மார்ச் 2 3 தேதிகளிலே, 4 தேதி கூட தவிர்ப்பது நலம். ஆனால் இந்த காற்று சுழற்சியானது நேபாளத்தோடு செயலிழந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது செயலிழந்தாலும் முற்றிலுமாக செயலிழக்காது, தீவிரம் குறைந்து, அதாவது இமயமலையோட சீன எல்லையோரம் வழியாக அது திபெத் வழியாக சிக்கிம் மற்றும் பூட்டான் மற்றும் அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி வரக்கூடிய மார்ச் 5-6 தேதிகளில் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏற்கனவே சிக்கிம் மாநிலத்தில் ஒரு பனி புயல் வீசி அவசர அவசரமாக இராணுவத்தினர் சுற்றுலாப் பயணிகளை மீட்டு கொண்டு வந்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தது போல மீண்டும் ஒரு சுற்று, ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் குறைவாக மீண்டும் ஒரு சுற்று மார்ச் 5 தேதிகளில் இருக்கலாம். மார்ச் 5-6 4-5-6 தேதிகளில் ஏதேனும் ஒரு நாளில் அது இருக்கலாம் சிக்கிம் மற்றும் பூட்டான் அருணாச்சல பிரதேசத்திற்கு. ஆகவே மழைப்பொழிவானது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியனால் பஞ்சாப் மற்றும் காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், லடாக் பகுதிகளுக்கு மார்ச் 1-2-3, டெல்லி மற்றும் சண்டிகர், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தோட வடக்கு பகுதி, டெல்லியை ஒட்டிய பகுதி, மேலும் ராஜஸ்தானோட வடக்கு பகுதிக்கு முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டியதால் மார்ச் 2-3 நாள், 2-3 இதான் முன்னெச்சரிக்கை. ஆக அதற்கு பிறகு நாட்டின், அதாவது அதாவது இந்த டெல்லிக்கு பெய்த மழைப்பொழிவு மார்ச் 2-3 பிறகு 4-5-6 தேதிகளிலே உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிக்கும், பீகார் ஜார்க்கண்ட் பகுதிக்கும், மேற்கு வங்கத்திற்கும், மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் பிற பகுதிகளுக்கும், அதே போல் மகாராஷ்டிராவின் நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், ஒடிசா, சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளுக்கும் அந்த மழைப்பொழிவு சற்று பரவலாகி மிதமான மழைப்பொழிவாக கொடுக்கலாம். முன் எச்சரிக்கை என்பது காஷ்மீருக்கும் பஞ்சாபிற்கும் உத்தரகாண்டிற்கும் இமாச்சல பிரதேசத்திற்கும். இடிமின்னல் என்பது டெல்லி உள்ளிட்ட தலைநகர் பகுதிக்கும் வடக்கே உள்ள பகுதிகள் மார்ச் 2-3 நாட்களுக்கு தான், 2-3 நாட்களுக்கான முன்னறிவிப்பு. தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். அதே போல் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு வெப்ப சலன இடிமழை பொழிவு, அதாவது இடிமழைன்னு சொல்வதை விட ஒரு புழுக்கத்துடன் கூடிய நிசப்தமான ஒரு வானிலைக்கு பிறகு ஆங்காங்கே கருத்து பெய்யக்கூடிய மழை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் இருக்கும். தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கும், அது இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். அதே போல் மாத இறுதியில், அதாவது பிப்ரவரி 28-29 மற்றும் மார்ச் 1-2-3 தேதிகளில் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் தென் மாவட்ட பகுதிகளுக்கு இருக்கும், கேரளாவிற்கும் இருக்கும். ஆக மாத இறுதி நாள் மார்ச் 1-2-3 கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே ஆங்காங்கே குறைவான பரப்பில் என்பதை நினைவில் கொள்க. பரவலான நல்ல ஒரு மழைப்பொழிவுனா வெயிலுக்கு பிறகு மாலை இரவு மழைப்பொழிவெல்லாம் மார்ச் 15 தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்கள்லையும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் முதல்ல தொடங்கி, பிறகு கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு தொடங்கி, பிறகு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவும் மார்ச் 2வது வாரத்துக்கு பிறகு 3வது 4வது வாரத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வெயில் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மழையும் சராசரிக்கு கூடுதல் தான், அது அனைத்து இடங்களிலும் பரவலாக பெய்யாது, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும், குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாக பெய்து சராசரியை கூட்டிவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். திட்டமிட்ட பணிக்கு வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திரு லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.